Now, Papu, listen here. This is Ruby Teresa. Gavani Dagana. Nala the Kanaka, Paichital Yet. Yen Padi Kunda, Palurpu Kovayin, Adiga Bachamana Bujiangalin in Nikkei. இப்ப என் படி முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்னோமா ஒருபடி பல்லுறுப்பு கோவை இருபடி பல்லுறுப்பு கோவை முப்படி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு பார்த்தோம் இப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பல்லுறுப்பு கோவையின் பூஜ்யங்களின் எண்ணிக்கை அந்த பல்லுறுப்பு கோவையின் படியை விட சிறியதாக அல்லது சமமாக சிறியதாக அல்லது சமமாக பூஜ்யங்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும் less than or equal to பல்லுறுப்பு கோவையின் படி புரியுதுங்களா இப்ப இது என்னது மாறிகளினுடைய மிக உயர்ந்த அடுக்கு தான் படின்னு பார்த்தோம் இது என்னது ஒருபடி பல்லுறுப்பு கோவை இது என்னடி ஒருபடி பல்லுறுப்பு கோவை இது என்னது இருபடி பல்லுறுப்பு கோவை இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க நேர்கோடு அல்லது வளைவரையானது X அச்சை வெட்டும் புள்ளிகளை பொறுத்தே அதன் பூஜ்யங்களின் எண்ணிக்கை அமையும் இப்ப இது X அச்சை எத்தனை புள்ளியில வெட்டுது ஒரு புள்ளியில வெட்டுது இல்லைங்களா ஆமாவா இல்லையா அப்ப இது என்னது ஒருபடி பல்லுறுப்பு கோவைக்கு பூஜ்யங்களின் எண்ணிக்கை வந்துச்சு அதிகபட்சமா ஒன்னு இருபடி பல்லுறுப்பு கோவை இங்க பாருங்க எத்தனை புள்ளியில வெட்டுதீங்க ரெண்டு புள்ளியில அப்ப அதிகபட்சமான பூஜ்யங்களின் எண்ணிக்கை என்னது இரண்டு ஒரு படிக்கு ஒன்னு இரண்டு படிக்கு ரெண்டு அப்ப என் படிக்கு என்னடி கண்ணு வரும் வெரி குட் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா புரியுதா ஏன் இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் படிக்கணும்னு நம்ம வெறுசா என்ன பண்றோம் இதை மட்டும் படிக்கணும் இதெல்லாம் ஒரு வருஷமா நீ படிக்காம இருக்க அதனாலதான் மிஸ் இதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்து செலுத்திறேன் ஏன்னா புக்கை திறந்து நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க இன்னொன்னு இந்த புக்குக்குள்ள இருக்கிறதெல்லாம் படிச்சு இதை கணக்க செய்யும் பொழுதுதான் இதை ஏதாவது அவங்க மாத்தி கேட்டாலும் உங்களால போட்டி தேர்வுகள்ல விடையளிக்க முடியும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இப்ப இருபடி பல்லுறுப்பு கோவையின் அதிகபட்சமான பூஜ்யங்களின் எண்ணிக்கை என்ன என்ன சொல்வ இரண்டு ஒருபடி பல்லுறுப்பு கோவையின் அதிகபட்சமான பூஜ்யங்களின் எண்ணிக்கை என்னது அதிகபட்ச அந்த வார்த்தை கவனிங்க ஒன்று ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க ஈக்குவல் டு லெஸ் தன் புரியுதுங்களா ஒன்னா சமமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும் அதிகபட்சம் போது என்னது சமத்துக்கு வரும் சமம் அப்படின்றது புரியுது அடி கண்ணு கவனிடா கண்ணு அஞ்சாவது கணக்கு இது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கிறது இது என்னது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ரைட்டுங்களா இது என்னது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் ரைட்டா x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் மற்றும் x இன்டு x மைனஸ் y இன் மீ போவா காண்க முத மீ போவானா என்ன அப்படின்றத படிக்கணும் இப்ப வரையறுன்னு கூட கேட்கலாம் இல்ல இத ஒன் மார்க்ல கேட்கலாம் இரண்டு முத மீ போவானா எத்தனை பல்லுறுப்பு கோவை இருக்கணும் குறைந்தபட்சம் இரண்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பல்லுறுப்பு கோவைகளின் மீப்பெரு பொது வகுத்தியானது சுருக்கமாக மீப்போவா புரியுதுங்களா சுருக்கமாக என்னது மீப்போவா அதன் பொது காரணிகளுள் கவனிடி கண்ணு இந்த வார்த்தை பொது காரணிகளுள் அதிகபட்ச பொது படியை கொண்ட ஒரு பல்லுறுப்பு கோவை முதல் ரெண்டுக்கு எப்படி இருக்கணும் பொதுவாக காரணி இருக்கணும் அந்த காரணிகள்ல எது அதிகபட்ச பொதுப்படியை புரியுதுங்களா அதிகபட்ச பொதுப்படியா படியை கொண்ட பொது காரணி அதிகபட்ச பொதுப்படியை கொண்ட பொது காரணி ரைட்டா அதுதான் மீ போவா சரிங்களா இப்ப பாருங்க பதினாலு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் ஒய் அதனால இது ஒன் மார்க்ல இப்படி கேட்கலாம் மீ பெரு பொது பகுதிக்கு குறைந்தபட்ச பல்லுறுப்பு கோவைகளின் எண்ணிக்கை என்னது இரண்டு இப்ப இங்க பாருங்க பதினாலு எக்ஸ் ஒய் செட் நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் ஒய்யா இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது புரியுதுங்களா இப்ப பதினாலு அப்படின்னு போட்டோம்னா என்னது ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஒன்னு கூட தேவையில்லை ஆக்சுவலா புரியுதுங்களா அது ஒண்ணு கூட தேவையில்லை
இருந்தாலும் அதையும் அவங்க போட்டிருக்காங்க ரைட்டா. ஏன்னா ஒண்ணுன்றது பொதுவாக வரக்கூடியது. இப்ப அதே மாதிரி அடுத்தது 42 ரெண்டு ரெண்டு நாலு ஓரண்டு ரெண்டு. அடுத்தது என்ன போட்டுக்கலாம் நம்ம, ஏழு இருக்கிறதுனால ஏழை இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். மூவேலு 21 மறுபடி 3 1 எழுதியாச்சா. அடுத்தது இந்த XY ஸ்கொயர்ட அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா பிரிக்கவே தேவையில்லை, இவங்க அழகா சொல்லிட்டாங்க பொது காரணிகளுள் அதிகபட்ச பொதுப்படி ரைட்டா. இப்ப எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ் ஒய் இது என்னது, இது எக்ஸ் இது எக்ஸ் ரைட்டா. அப்ப இது ரெண்டும் பொதுவா இருக்குது. இதனுடைய படி என்ன, 1 1 அதிகபட்ச புரியுதுங்களா, பொது படியை கொண்ட பொது காரணி எக்ஸ். அடுத்து என்னது ஒய் ஒய் ஏன் பிரிச்சு எழுதுறாங்கன்றத பாருங்க. அப்ப இதுவும் இதுவும் இப்ப இப்படியே வச்சும் செய்யலாம் ரைட்டா. இப்ப இதுல குழந்தைங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்றத நான் சொல்றேன் பாரு. இதுல என்னன்னா ஷார்ட்டா சொல்லணும்னா குறைந்த அடுக்கு தான் HCF. பொதுவாக வரக்கூடிய மாறிகள்ல குறைந்த அடுக்கு. ஏங்க நீங்க அதிகபட்சம் சொல்றாங்க, நீங்க என்ன மிஸ் குறைஞ்சதுன்னு சொல்லுங்க, கிடையாது. அதிகபட்ச பொது படியை அதனாலதான் பிரிச்சு எழுதுனாங்க. இப்ப பொதுவா இருக்கிறது என்னது, ஒய்யின் அடுக்கு 1 × Y1. அப்ப எது பொதுவா இருக்குது, இதுதான் பொதுவா இருக்குது. அதனாலதான் அடுக்குகள் அப்படி பிரிக்காம எழுதும் போது என்ன சொன்ன, குறைந்த அடுக்கு. அதுதான் என்னது, மீ போ பா, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொதுவாகவும் இருக்கணும் அதிகபட்ச பொதுப்படியாகவும் இருக்கும். அதனால பொது காரணின்ற வார்த்தையை கொடுத்துதான் அவங்க அதிகபட்ச பொதுப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுட்டீங்களா, புரியுதா புரியலையா? அதனால பொதுவாக எடுத்துட்டு தான் அப்புறம் எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றீங்க, ஒய்ன்றது பொதுவா இருக்குது அதனால ஒய் ஸ்கொயர்டு கிடையாது, புரியுதுங்களா? அப்ப ஒய்யின் அடுக்கு 1ன்றதுதான் இது ரெண்டுலயும் அதிகபட்ச பொதுப்படியை கொண்ட பொது காரணி. இப்ப இதுல புரிஞ்சிருச்சா? இப்ப கணக்குக்கு போலாமா? நீங்களே செஞ்சிருவீங்களே. என்னது பாருங்க, X²-Y². இது என்னது, முற்றொருமை. அப்ப என்னது, X+Y × X-Y. அடுத்தது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது, X × X-Y. அப்ப அதேதான் X × X-Y. ஆக்சுவலா இதெல்லாம் 1 மார்க் டக்குன்னு செய்யணும். இது ரெண்டுல என்னது, பொது காரணி, அதிகபட்ச படியை கொண்ட பொது காரணி. அப்ப எது டி கண் HCF? வெரி குட் ராதன். புரியுதா புரியலையா ரைட்டா? X-Y சரியா? அதனால இது ரெண்டும் தான், இது ரெண்டும் தான் பொதுவா வரும் ரைட்டா. அடுத்த கணக்கு ஆறாவது கணக்கு, 3X-2 மற்றும் 2X-3. நிறைய குழந்தைங்க என்னன்னா ரெண்டு ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. இங்க எக்ஸினுடைய கெழு வந்து 3, இது 3X-2. இன்னொரு பல்லுறுப்புக்கு என்னது, 2X-3. இது ரெண்டும் வேறு வேறு பல்லுறுப்பு கோவைகள். அதனால இது ரெண்டுலயும் பொது வந்து இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. அதனால அந்த தவற பண்ணிடக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம், 1 × அர்ப்பங்க ரைட்டா, 1 × அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவான காரணி என்ன, 1. அப்ப மீப்போவா என்னது, 1. புரிஞ்சுது அடிக்கணே? அதே மாதிரி -1 கிடையாது, 1. இது ரெண்டுக்கும் பொதுவான காரணி என்னது, 1. புரியுதா? சிறுவினாக்கள் 7வது கணக்கு, இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி மதிப்பு காண்க. 304 × 296. இது ரெண்டும் எதை வந்து நம்ம வந்து பேஸா எடுத்துக்கலாம், இதுக்கு எதை அடிமானமா எடுத்துக்கலாம், 300. எதுடி கண்ணு, 300. அப்ப 300 அடிப்படையாக வச்சு இதை பிரிக்கலாம் இல்லையா. 304 × 296. 304 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 300 + 4 ரைட்டா. அடுத்தது என்ன எழுதிக்கலாம், 300 − 4 புரியுதுங்களா? இந்த 6வோட 4 கூட்டலாமா, 96வோட 4 கூட்டலாமா, கூட்டக்கூடாதா? அப்ப என்ன வருது, மிச்சம் 1 வருது, 300.
இருநூத்தி தொண்ணூத்தி ஆறோட நால கூட்டினோம்னா என்ன வரும்? முந்நூறு. முந்நூறோட நானூற நால கூட்டினோம்னா 304. இப்ப இது எந்த அமைப்புல இருக்குதுன்னு தெரியுதா? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி காங்க்ருவன் டு, என முற்றொருமை, இது அனைத்து மதிப்புகளுக்கும் சமமா வரும் சொன்ன. இப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சரியா? அப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 300. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 4. சரியா? சரியா. அப்ப ஏ ஸ்கொயர்னா என்னது? 300 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். என்னடி கண்ணு? 300 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். சில குழந்தைங்க பிராக்கெட் போட்டா எங்களுக்கு ஈஸியா இருக்கு, நீங்க அதனால பிராக்கெட் போட்டு ரைட்டா. இப்போ 300 ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? 309. ஸ்கொயர்னும் போது என்னது? ரெட்டி ரெண்டு ரெண்டாவது ஆகணும். அப்ப எத்தனை ஜீரோ வரணும்? 4 பூஜ்ஜியங்கள் வரும். மைனஸ் நன்னாங்க என்னது? 16. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது எப்படி மிஸ் கழிக்கிறது இங்க பாருங்க, இது ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? இத நான் எத்தனை தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னது? நல்லா கவனிக்கணும். முதோ இலக்கத்தை இந்த பூஜ்யங்கள் வந்தாலே இது என்ன ஆயிடும்னா 8 ஆயிடும். இது 8. இந்த முதல் ஒன்றாம் ஸ்தானத்துல எந்த என்ன கூட்டினா 10 வரும், 4. ரெண்டாம் ஸ்தானம் என்னது? எதை கூட்டுனா 9 வரும். 8 கூட்டினா, 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. பூஜ்யத்தோட 9 கூட்டினா 9. பூஜ்யத்தோட 9 கூட்டினா 9. அப்ப வந்துருச்சா நமக்கு என்னது? 89,984. இதுதாண்டி கண்ணு விடை. இந்த கழித்தல் வேத கணித முறையில நான் சொல்லி கொடுத்தேன். இல்ல மிஸ், நான் எப்போதும் போல செய்யறேன் அப்படின்ற குழந்தைக்கு தபர் ஒண்ணும் இல்ல, இன்னொரு முறை சொல்லி தரம்பர். இப்ப இதுல என்ன வருது? இங்க இருந்து இங்க எடுத்தோம்னா இது என்ன வந்துடும்? 899. புரியுதுங்களா? இதுல என்ன இருக்கு? 900. 900ல 899. இங்க இருந்து 1 எடுப்போமா? அப்ப இது என்ன ஆகும்? 100. 100ல 16 போச்சுன்னா 84. இப்படி ஒரு விதம் செய்யலாம். புரியுதுங்களா இல்லையா? நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்ச மாதிரியே தான் நான் போடுவேன். அப்படின்னா இது 8. இங்க என்ன ஆயிடும்? 10 வரும். இங்க இருந்து இங்க வரும்போது என்ன ஆகும்? 10. 9. இப்ப இங்க இருந்து இங்க வரும்போது என்ன ஆகும்? 10. 9. இவ்வளவு வேலையெல்லாம் செய்யவே தேவையில்லை. 10 6 போச்சுன்னா 4. 9ல 1 போச்சுன்னா 8. இங்க 9 8 வந்துருச்சா? இதுதான் ஈஸி. இல்ல இதுவும் என்னால செய்ய முடியாது, எனக்கு இது வேத கணித மாதிரி தெரியாதுன்னா இது ரொம்ப ஈஸி. 900 இருந்து 1 இங்க பாரோ பண்ணிடுறோம். அந்த 900 போது இங்க 899 தான். 900. புரியுதா? புரியுதா? புரியல. 899. அதனால இதை கழித்தலை கரெக்டா செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த கழித்தல தப்பு பண்ணக்கூடாது, சரியா? 8வது கணக்கு மதிப்பு காண்க. 32 பெருக்கல் 32. புரியுதுங்களா? இல்லைன்னா முடிக்கவங்க ஒரு சின்ன பிராக்கெட் போட்டு, அப்பதான் உறுப்பு எது. இப்ப இதுல எத்தனை உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டா எத்தனை பேர் கரெக்டா சொல்லுவீங்க? எத்தனை உறுப்பு இருக்குது? 3 உறுப்புகள். ஏன்னா கூட்டலாலோ கழித்தலாலோ பிரித்து காட்டப்பட்டிருக்கும். இதுல பாருங்க, இது ஒரு உறுப்பு. 32 பெருக்கள் 32ன்னா இதை பெருக்குனா ஒரே நம்பரா வந்துடும். புரியுதுங்களா? அப்ப நம்ம இதை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா 32 ஸ்கொயர். புரியுதுங்களா? புரியுதா? புரியல. அதே மாதிரி இது 38 ஸ்கொயர். இது என்னது? 2 பெருக்கல் 32 பெருக்கல் 38. இப்படி போட்டுக்கிறது தான் பரவாயில்ல. இந்த பெருக்கல் குறியிருக்கிறது இப்படி கொடுத்துருந்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? இப்ப இது எந்த அமைப்புல இருக்குதுன்னு தெரியுது அடிக்கண்ண. என்ன அமைப்புல இருக்குது? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 × A × B 2AB பிளஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு. புரியுதுங்களா? ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு என்னது? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு நமக்கு? 32 ஸ்கொயர் இருந்துச்சா? பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? 38 ஸ்கொயர் இருக்கா? அப்ப 32 பிளஸ் 38 த ஹோல் ஸ்கொயர். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்க்கு எழுதிட்டோம். முதல் இது ரெண்டையும் கூட்டுங்க. எவ்வளவு?
எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து, மிச்சம் ஒன்னு, மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு, ஆறு ஒண்ணு ஏழு, எழுபது ஸ்கொயர்ட். எழுபது ஸ்கொயர்ட்னா என்ன வரும் நமக்கு? ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது. இங்க ஒரு பூஜ்யம் வந்திருக்கா, அப்ப எத்தனை வரணும்? ரெண்டு இல்லையா? அப்படி போடு, எழுபது பெருக்கல் எழுபது, எத்தனை பூஜ்யம்? ரெண்டு பூஜ்யம், ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது. புரியுது அடிக்கண்ணே, என்ன விடைன்னு தெரியுதா? இவ்வளவுதான் டிகண், புரியுதா? புரியுதியா? வெரி குட். ஐந்து எக்ஸ் கியூப் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டிலிருந்து எந்த பல்லுறுப்பு கோவையை கழிக்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்னு கிடைக்கும்? முதல் இதை எழுதுங்க. அஞ்சு எக்ஸ் கியூப் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு, ரைட்டுங்களா? கழித்தல் என்னடிக்கண்ண, கழித்தல் இதை என்னன்னு வச்சுக்கிறேன், பி ஆஃப் எக்ஸ், கியூ ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எக்ஸ் வந்தா இங்க எக்ஸ், ஒய்ன்னு வந்தா ஒய் இல்லையா? ஈக்குவல் டு என்னது? ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்னு. ஏன்னா எந்த பல்லுறுப்பு கோவையை கழிக்கன்னு கேட்டிருக்காங்க, அது எந்த பல்லுறுப்பு கோவைன்னு தெரியாது. தெரியாததுனால நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம், கியூ ஆஃப் எக்ஸ் வச்சுக்கிட்டோம். இப்ப இந்த மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன கியூ ஆஃப் எக்ஸா மாறும்? பிளஸ் கியூ ஆஃப் எக்ஸா மாறும், சரிங்களா? இது இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்ப இங்க என்ன இருக்குது? அஞ்சு எக்ஸ் கியூ மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு கழித்தல் நடிகன, கழித்தல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்னு. அஞ்சு, இப்ப பிராக்கெட் தேவையில்லை, இப்ப என்ன தேவையில்லை? பிராக்கெட் தேவையில்லை. அஞ்சு எக்ஸ் கியூ மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு, இது என்ன வச்சுக்கலாம்? இத கூட்டல் மாத்தி ஒன்னா கூட்டல் எதிர்மறைன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி இதை ஒவ்வொன்னையும் எதால பெருக்கிறோம் அர்த்தம், மைனஸ் ஆல பெருக்கிறோம். அப்ப மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் 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 மூணு எக்ஸ் பிளஸ் இன்டு மைனஸ் 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 ஒன்னு, இல்லாட்டி என்னன்னு அர்த்தம், இது கூட்டல் போட்டு இது ஃபுல்லா குறி மாத்திரம். ஈக்குவல் டு என்னது? கியூ ஆஃப் எக்ஸ். இப்போ ஒத்த உறுப்புகள், புரியுதுங்களா? என்னடிக்கணும், ஒத்த உறுப்புகள் இங்க என்னன்றத பார்க்கணும். இந்த இடத்துல என்னது? அஞ்சு எக்ஸ் கியூப் மட்டும்தான், சரியா? அதுக்கு அடுத்தது எதெல்லாம் பார்க்கணும்? இது ரெண்டு ஒத்த உறுப்புகளா, ரைட்டா? மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இது ரெண்டு ஒத்த உறுப்புகளா? பக்கத்துல பக்கத்துல முதல் எழுதிக்கிறேன், பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ், சரியா? அதுக்கப்புறம் என்னது ஒத்த உறுப்புகளா, ரைட்டா? மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ், ரைட்டுங்களா? அப்ப அஞ்சு எக்ஸ் கியூ மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்ப என்னது? மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர், சரியா? அடுத்தது பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ், குறிகள் மாறி வந்தால் கழிக்கணும். அப்ப நாலு எக்ஸ்ல இருந்து மூணு எக்ஸ் போச்சுன்னா எக்ஸ், என்ன எக்ஸ்? பிளஸ் எக்ஸ். இது என்னது? குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும், சரியா? அடுத்தது இது ரெண்டும் புரியுது அடிக்கணும், புரிதலுக்காக இந்த பாக்ஸ் போடுறேன், நீங்க போட வேண்டாம், பென்சில்ல போட்டுக்கோ அப்படி இல்லாட்டி. அடுத்தது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு, அப்ப என்ன வரும்? மைனஸ் மூணு. அப்ப கியூ ஆஃப் எக்ஸ், அப்ப எந்த பல்லுறுப்பு கோவையை கழிக்க ஐந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் மூணு என்ற பல்லுறுப்பு கோவையை கழிக்க வேண்டும். இல்லாடி கழிக்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்று கிடைக்கும், சரியா? புரியுதா? புரிஞ்சுதா? புரியலையா?